கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலவேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலவேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்துகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இரவு நேரத்தில் 8 மணிக்கு இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்தையும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாய எழுதும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குள்ள செய்தி ஒரு வாக்குத்த செய்தி, நீ பயப்படாதே. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நமக்கு என்ன வரும்? முதல்ல சில குடும்பத்தில் இன்னைக்குள்ள நாளை யோசித்து பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக பயம் கொடுத்துரும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் பாடம் படிக்கல அப்படின்னா பயம் வந்துடும். எக்ஸாம் ரிசல்ட் வரலன்னா அதில் ஒரு பயம். ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னா அதில் ஒரு பயம். குடும்பத்தில் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையிலே சில காரியத்தை குறித்து சிந்தனைக்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீ பயப்படாதே. முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா இந்த காலை வேளையில் நிறைய குடும்பத்தில் இணைந்து கேட்குறீங்க, நீ பயப்படாதே. காலை வேளையில் நீ பயப்படாதே. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக யோசிக்கிறீங்களோ நீ பயப்படாதே. முதல்ல உங்களோடு பேசுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே பயம் வந்துட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேலையுமே கெட்டு போயிடும். ஏன்னா காலையிலே பயந்துட்டாங்க அப்படின்னா அவர் போய் பேசணும், இப்படி பல காரியத்தை யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா சில வீட்டிலலாம் கடன், சில வீட்டில் குடும்பத்துக்குள்ளே பல காரியம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி உள்ள நாளை சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா பயந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேசுகிற பேச்சு எல்லாமே மாறிடும், பயமாயிரும். ஏன்னா மனுஷனை கண்ட உடனே ஒரு பயம், அவங்க ஏதோ செஞ்சுருவாங்களோ, மனுஷன் ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கண்ணி பயம், பயந்தா வேதனை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பயத்தை நிமித்தமாக பல ஆபத்துகள். யோபு பக்தன் சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. 1 யோவான் 4:18 பயமானது வேதனை உள்ளது. காலை வேளையில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயப்படுறீங்களா, அது வேதனை. அந்த வேர்டை நீங்கள் நல்ல நோட் பண்ணணும். ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா வேதனை இருக்கும். இன்னைக்கு உள்ள நாளில் கர்த்தர் உங்கள் கூட வாரேங்கார். இன்னைக்கு உள்ள நாளில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அவருக்கு தெரியும். நம்ம தூங்கி எழுந்திரிச்சாச்சு, இன்னைக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும். காலை வேளையில் அப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைகள்ப்பா, உங்கள் பாதப்பிள்ளை வந்திருக்கோம்ப்பா, எங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இவ்வளோ வேணும்ப்பா, இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, இன்றைக்கி இதை கடனுக்கு நான் இவ்வளோ ரூபா கொடுக்கணும்ப்பா, எக்ஸாம் ரிசல்ட் இருக்குது, அப்பா நீங்கள் கூட வாங்கப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாமே தேவன் பார்த்துக்கிடுவார். நம்ம தூங்கி எழுந்திரிச்சோடனே அவருடைய பாதப்பிள்ளை நின்று, அப்பா ஸ்தோத்திரப்பா, புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, அப்படி நீங்கள் காலையில் தேவனோடு பேசுனீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா பாரத்தையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கனாலே போதும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவ்வளோதான், அவர் உன்னை ஆதரிப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும் அவருக்கு தெரியும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்குது, அந்த காரியத்தில் தலையிடக்கூடாது. ஏன்னா நிறைய குடும்பத்தில் தீமையை பின்பற்றுறாங்க, அசுத்தமான காரியத்தில் ஈடுபடுறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்க, அது தப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையாக இருக்கணும்,
நல்ல வழியில் நடக்கணும், செம்மையான வழியில் நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நம்ம சிந்தனையில் நம்ம எதை யோசித்து பார்க்குறோம் எல்லாமே பரலோகம் பார்க்கும். நீ பயப்படாதே நான் உன்னுடைய இருக்கிறேன் அப்படிங்கிறது. பயப்படாதுன்னு சொன்னோடனே நம்ம துணிகரமாக போய் பாவம் பண்ணக்கூடாது. ஏன்னா காலை நேரத்தில் வாக்குத்தத்தை கேட்ட உடனே உங்களுக்குள்ள தேவ பலன் இறங்கி வந்துடும். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமே தேவன் பார்த்துட்ருப்பார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே. ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துட்டு அப்படின்னா போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குழப்பம் பிரச்சனைலாம் தானாகவே வந்துடும். முதல்ல பயப்படக்கூடாது. என் வாழ்க்கையில் நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கும்போது, கடனில் இருக்கும்போது நான் பயந்துருக்கேன். எனக்கு தெரியும் பயம்னா எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா கடன் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை நான் அனுபவிச்சிருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளை அவருடைய கற்பனைக்கு கை கொள்ள ஆரம்பிக்கும் போது தான் நம்ம தலைமுறை நல்லாயிருக்கும், நம்ம வம்சம் நல்லாயிருக்கும், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறாங்க. வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கு. வாலிப பிள்ளை பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேக்கான், வாலிப பையன் பைபிள் எடுக்கவே மாட்டேக்கான். தூங்கி எந்திரிச்சோடனே செல்ஃபோனை கையில் எடுக்கிறீங்களா? அதே போல் அதுக்கு முன்ன குட்டி முதல்ல கையில் பைபிள் எடுங்க. உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் தலைமுறை நல்லாயிருக்கும், உங்கள் வம்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே தேவன் தருவார். யாருக்கு தருவார்? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு. அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குமா? உங்கள் வாழ்க்கையில் எல்லா வாசலும் திறக்கப்படணுமா? தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து காலையில் பைபிள் எடுத்து வாசிக்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே புறப்பட்டு போனாலும் சரி சின்ன பைபிளை பையில் வச்சுருங்க, போகும்போது வாசிங்க. எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கே உட்காந்து பைபிள் எடுத்து வாசிங்க. நான் 2016 எங்கே வெளியில் போனாலும் என் கையில் பைபிள் இருக்கும், சின்ன பைபிளாக பையில் இருக்கும். எங்கேயாவது போய் தனியாக போய் இருக்கிறேன்னா சின்ன பைபிளில் பொடி எழுத்துல நான் பைபிள் வாசித்துட்ருப்பேன். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோட சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் எப்படி தெரியுமா ரட்சிக்கப்பட்டேன்? வசனத்தை வாசித்து வாசித்து மனம் திரும்ப ஆரம்பித்தேன். கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காலையில் செல்ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா செக் பண்ணி பார்க்குறீங்கள? தூங்கி எழுந்திரிச்சோடனே காலையில் தேவனுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுத்தீங்க? உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் தேவன் பார்த்துக்கிடுவார். அவருடைய பாதவழியில் கண்ணீரோடு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பா என் காலை வேலையில் இவ்வளோ பிரச்சனைக்குப்பா, இந்த நாளில் இவ்வளோ பிரச்சனைக்குப்பா, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைக்குப்பா, இவ்வளோ போராட்டக்குப்பா, எல்லாமே சொல்லிடுங்க. தேவன் பார்த்துக்கிடுவார். ஏன்னா நிறைய குடும்பத்திலே எதையாவது ஒரு காரியத்தை கொடுத்து பயம் பயம் பயம். இன்னைக்கு காலவெளியில் எந்த ஒரு காரியமும் தான் சரி, பயப்படக்கூடாது. நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே. எந்த ஒரு காரியத்தை கொடுத்தும் குழம்பக்கூடாது காலங்கத்தில். ஹல்லேலூயா. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. அழகாக கவனிச்சு பாருங்க, உன்னை பலப்படுத்தி. உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும். கர்த்தர் கூட இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரென்த்து. மனுஷன் கூட இருந்தால் ஸ்ட்ரென்த்து தர முடியாது. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் உண்டு. ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம், உனக்கு உதவி செய்வேன். உங்களுக்கு எந்த காரியத்திலே உதவி செய்ய வேண்டுமோ தேவனுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எதில் சோர்ந்து போயிருக்கிறீங்க, நீங்கள் எதில் பலவீனமாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த காரியத்திலே உதவ வேண்டும் என்பது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா சில குடும்பத்திலே பெண்கள் பலவீனமானவங்க, வெளியில் பார்த்தா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க,
ஆனால் உள்ளே பார்த்தா பலவீனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பலன் வேணும். மனுஷன் தர முடியாது, கர்த்தர் தான் தர முடியும். நான் உன்னை பலப்படுத்தி கர்த்தர் உங்கள் கூட இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்திலையுமே கர்த்தர் கூட இருந்தால் உங்களை பலப்படுத்துவாரா பலப்படுத்த மாட்டாரா நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா காலை வேளையில் நிறைய குடும்பத்தில் ஆஸ்பத்திரிலேருந்து செய்தி கேட்குறீங்க, வேறு நாட்டிலேருந்து செய்தி கேட்குறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல தனிமையான சூழ்நிலை, சில குடும்பத்தில் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் செய்தி கேட்குறீங்க, வேலைக்கு புறப்பட்டு போகும்போது வாலிப பிள்ளைகள் செய்தி கேட்குறீங்க, உங்களோடு பேசுகிறாரு. சில குடும்பத்தில் பலவீனமாக இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இவ்வளோ பலவீனம், என் சரீரத்தில் இவ்வளோ பலவீனம், என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் இவ்வளோ பலவீனமாக இருக்கேன், எல்லாம் தேவனுக்கு தெரியும். உங்களை எப்படி பலப்படுத்தணும் கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், அவர் உங்களை ஆதரிப்பார். காலை வேளையில் கர்த்தர் கூட இருக்கணும், அவ்வளோதான். இன்னைக்குள்ள முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அப்பா நீங்கள் என் கூட இருக்கணும்ப்பா. இன்னைக்கு இந்த வசனத்து மூலமா என் கூட பேசியிருக்கீங்கப்பா, என் வாழ்க்கையில் உண்மையிலே இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா காரியத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், உங்கள் இதயத்தில் முதல்ல எல்லா பாரம்லாம் வெளியில் போயிடும். நீங்கள் தேவன்கிட்டலாம் சொல்கிறீங்க, மனுஷன்கிட்டயா சொல்கிறீங்க? தேவன்கிட்ட சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மாறாதா? மாறுமா மாறாதா நீங்களே சொல்லுங்கள். காலை வேளையில் நிறைய காரியத்தை குறித்து யோசிக்கிறீங்க, குடும்பத்தை குறித்து யோசிக்கிறீங்க, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு பல காரியத்தை குறித்து யோசிக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லுங்கள், அப்பா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கோம்ப்பா, நீங்கள் என் கூட இருக்கணும்ப்பா, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உங்களை தாங்குவேன் அப்படிங்கிறது. நம்ம எந்த சூழ்நிலை விழுந்து போயிருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். நம்ம பல பிரச்சனை இருக்கும், என் வாழ்க்கையில் நான் பாவத்தில் அக்கிரமத்தில் துணிகரமாக மீறுதல் பாவத்தில் மாந்திரிகத்திலே விக்கிரத்திலே இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு சராசரி ஒரு மனுஷன் அவ்வளோதான். ஆனால் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், எவ்வளோ பெரிய பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடும்போது தேவனிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொண்டேன், அவருக்காக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அவ்வளோதான், அபிஷேகம் பண்ணார், அந்நிய பாஷை தந்தார், வரங்களை தந்தார், அவருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று ஆலய பணியாளராக புறப்பட்டு போனேன். அவ்வளோதான், இன்னைக்கு 22 உயிரோடு இருக்கேன். காரணம் என்ன? கொஞ்சோண்டு முயற்சி பண்ணினேன், செய்யணும், எதையாவது செய்யணும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். அந்த முயற்சி தேவன் எதை எதிர்பார்ப்பாரு? உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எதை யோசிக்கிறீங்க எல்லாமே பரலோகம் பார்க்கும். இந்த காலை வேளையில் திட்டமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல சந்தோஷமாக இருங்க. என் வாழ்க்கையில் நான் 5 கண்ணீர் விட்டு எழுதியிருக்கேன். பைபிள் வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசித்த காலங்கள் உண்டு. சில நேரத்தில் உணர்ந்து வாசிக்கும்போது கண்ணில் கண்ணீராக ஓடும். காரணம் என்ன? ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். நம்ம என்னெல்லாம் குறையாக இருக்கோம் என்பது நம்மோடு திட்டமாக பேசுவார். இந்த நாளிலும் நிறைய குடும்பத்தோடு பேசியிருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் என்னெல்லாம் பாரம் இருக்குது எல்லாம் அவருக்கு தெரியும். தயவுசெய்து காலில் எதையும் யோசிக்காதீங்க, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நிறைய குடும்பத்தில் வயசானா கூட அங்கேயும் ஒரு பிரச்சனை தான், பயம்தான், என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பேரம்பத்தி குறித்து. 80 to 90 ஆனாலும் பிரச்சனை மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல காலைல சொல்கிறாரு, நீ பயப்படாது, எந்த ஒரு காரியத்தை குறித்து தயவு செய்து பயப்படாதீங்க, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், வாக்கு தத்தம் பண்ணுறாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். தயவு செய்து எந்த ஒரு காரியத்தை குறித்து யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் இன்னைக்கு என்னென்ன தேவை இருக்குது, நிறைய பிள்ளைகள் ரிசல்ட் இருக்குது, எல்லா காரியத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். நீங்கள் புறப்பட்டு போங்க, கர்த்தர் கூட வருவார், எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? உதவி பண்ணணும்.
நிறைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுது, ரிசல்ட் எப்படி இருக்குமோ, உள்ளத்தில் ஒரு பயம்தான். அது என்னது பயம்தான்? இன்றைக்கி உங்கள் கூட கத்தர் வரும்போது எல்லாவற்றையும் மாற்றி தருவார். முதல்ல காலையில் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் அப்பாவோட பேச போகிறீங்க, சந்தோஷமாக ஜெபம் பண்ணணும். அப்பா, இந்த காலை வேளையில் நான் உங்களோட பேச போகிறப்பா, என் உள்ளத்தில் இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இருக்கதெல்லாம் சொல்லியிருங்க. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தோட திட்டமாக பேசுறீங்கப்பா. சகல குடும்பத்தை உங்கள் பாதவிலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. இரவு நேரத்தில் இன்பமாக நித்தது நீங்களே சகல காரத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. காலை வேளையில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசுறீங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க அந்த குடும்பத்தை ஆசுறீங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசுறீங்க. காலை வேளையில் அப்போ உங்களுடைய பிரசனம் இறங்கிடட்டும். மகிமையின் ஆவியானதுக்கு மேலே தங்கிறேன் ராஜா. உங்களுடைய கிருபைங்களை சூழ்ந்துட்டும். கிருபையினால் நிரப்புங்க ராஜா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. கிருபையின் வரலாறு நிரப்புங்க ராஜா. ஞான வரலாறு நிரப்புங்க ராஜா. தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க ராஜா. பரிசுத்தனால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி சகல காரியத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய கற்பனை உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மசித்தம் சாகட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்பட்ட ராஜா. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் ராஜா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க, நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகத்தை நிரப்பு ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா. ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக விசேஷமாக கடைசி காலத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கணுங்களோ அக்னி அபிஷேகம் நடக்கும் ராஜா. எழுப்புதலுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கணாலோ விசேஷமாக நாங்கள் முதல்ல மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். விசேஷமாக அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கணாலோ இந்த நாளிலும் விசேஷமாக அப்பா உமக்கேற்ற பரிசுத்தம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் நீதியை பின்பற்ற வேண்டும். விசேஷமாக எங்களை தாழ்த்த அப்படிங்கிறோம் ராஜா. எங்களுடைய இருதய மணக்கங்கள் திறப்படுது ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அப்பா சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்பு ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம் விட்டும் காண்டாமிருதத்தை பலனை தாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்பு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாளோ விசேஷமாக குமாரோட ஆவிலாம் நடப்பு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் உங்கள் பிள்ளையை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினாலே சகல குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினால் வானத்தில் விட்டும் சிங்காசனத்தில் பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக போடுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளில் யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். சில நாட்டில் பஞ்சம், சில நாட்டில் வைரஸில் பாதிக்கப்படுறாங்க, சில நாட்டில் அப்பா யுத்தம், எந்த நாட்டுக்குள்ள எந்த உபத்திரத்தில் இருக்காங்களோ அந்த நாட்டில் உள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் அப்படிங்கிற ராஜா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட தங்கியிருங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தையும் பொருட்படுத்துவங்க. சில குடும்பத்தில் வீட்டில் இவ்வளோ தேவை இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்றைக்குள்ள நாளில் எக்ஸாம் ரிசல்ட்டு, பல காரியங்களை யோசிக்கிறாங்க ராஜா. நீங்கள் கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி. திகையாதே, பயப்படாதே, கலங்காதே. நான் உன் தேவன் சொல்லிங்க ராஜா. நன்றி. உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருந்து சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் கற்பத்தினிக்காக ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தை ஆசிருங்க. எந்த குடும்பத்தில் மாசமாக இருக்கங்களோ தாயும் பிள்ளையும் ஆசிருங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு போட்டு போகிறோம் நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. எந்த குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜெபிக்கணும் எல்லா விதமான வாசத்தில் விட்டும். சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட மனவர் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி வேண்டுமென்று ஜெபிக்கிறாங்க. சகல விதமான வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திறப்படும் ராஜா. சில குடும்பத்தில் விபச்சாரம், மதுபான டைமே, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில வீட்டுக்குள்ளே விக்கிர வழிபாடு, சில வீட்டுக்குள்ளே மாந்திரியம், பிள்ளை சூழ்நிலை ஏவல்ல பாதிக்கப்படுத்துங்க. சில வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில வீட்டுக்குள்ளே கண்ணீர் வாழ்க்கை. சில வீட்டுக்குள்ளே என் கணவர் என்கிட்ட பேச மாட்டாரா, என் மனைவி என்கிட்ட பேச மாட்டாளா. சில குடும்பத்தில் வேற இடத்துல தங்கியிருக்காங்க, பிரிவினை. சில குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை. சில குடும்பத்தில் சந்தேகம். சில குடும்பத்தில் குழப்பங்கள். இந்த காலை நேரத்தில் எந்த வீட்டுக்கு விரோதமாக எந்தெந்த ஆவி கிரி செய்து கொண்டுக்கோ எல்லா கிரியெல்லாம் ஏசுகோ நாமத்தினால் எல்லா கிரியில் அழைக்கப்படும் ராஜா. இப்பொழுதே சத்ருக்கள் பட்சிக்கிற அக்னி அனுப்பும் ராஜா. ஒவ்வொரு வீட்டுக்கு விரோதமாக கிரீசிற எல்லா கிரியில் அழைப்படும் ராஜா. அப்பா அவங்களோட அக்கிரம அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினால பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழ ராஜா. விசேஷமாக அந்த நாளிலும் யாரெல்லாம் அதிகாலவில்லை அப்பா விசேஷமாக விசேப
படகு, விசேஷமா நாட்டு படகு, விசேஷமா போட்டுல யாரெல்லாம் புறப்படுறாங்களோ சகல குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. காலை வேளையிலே விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, சிறு தொழிலுக்கு புறப்படுறாங்க, இன்னமாக வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனிக்கு புறப்படுறாங்க. அப்பா காலை வேளையில வாலிப பையங்க வேலைக்கு புறப்படுறாங்க ராஜா, வாலிப பிள்ளைகள் வெளியில வேலைக்கு போட்டுறாங்க. செல்ல குடும்பத்திலே காலை வேலையில நிறைய குடும்பத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க, டீச்சர் மாதிரி ஜெபிக்கிறாங்க, இன்னைக்குள்ள நாள்ல ரிசல்ட்டுக்கு சொல்லி நிறைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, நிறைய தாய்மார் ஜெபிக்கிறாங்க, நிறைய குடும்பத்துல ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, நிறைய குடும்பத்துல முதியோர் ஜெபிக்கிறாங்க, காலை வேலையில வாட்ச்மேன் செக்யூரிட்டி இன்னுமாக, அப்போ போலீஸ்ல ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரத்தில் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக அப்போ ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க, இன்னுமா மில்லில் உள்ள பக்கம் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக டாக்டர் நர்ஸு, அப்போ அதிகால வெளியில் யாரெல்லாம் அப்போ இன்னும் ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையுமே உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே வேலையடைத்து மோடி மறைத்து சகல காரியத்திலையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரத்தை வைங்க ராஜா. நீ பயப்படாதே அப்பா என்று சொன்னீங்க ராஜா. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் எங்கள் கூட வருகிற கிருபைக்காக சகல காரத்தில் சோதரும் ராஜா. உங்கள் பிள்ளைகளோட திட்டமாக பேசியிருக்கிறீங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டில் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க ராஜா. அப்பா விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டீச்சர் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லா விதமான வாசலும் இயேசுக்கு சரணாலயம் நாமத்தில் திரும்பப்படுது ராஜா. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் தனிமையான சூழ்நிலை, அங்கே இருக்கிற உபத்திரத்தை எல்லாம் மாற்றி என் தேவன் உம்முடைய பிரசன்னத்தினால் முடி உம்முடைய கிருபினால் நிரப்பி சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் கொடுத்து கிடைக்குமா? சில குடும்பத்தில் பணம், சில குடும்பத்தில் நகை, சில குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, சில குடும்பத்தில் தங்களே ஏமாந்துட்டாங்க, சில குடும்பத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, சொத்து விற்றாலாவது கடன் அடைக்க முடியுமா என்று பல கருத்தை யோசிக்கிறாங்க, சில குடும்பத்தில் கடன் நிமித்தமாக மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லா கிரியில் அழிவுபடுது ராஜா. அப்பா நீங்கள் கூட இருந்து நீதி நியாயம் விசாரிக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமாக அப்பா சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல வயசாயிட்டு சில குடும்பத்தில் சிறுபிளில் அட்மிட் ஆயிருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸ் இன்னுமாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அப்பா சில குடும்பத்தில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சில குடும்பத்தில் காலை வேலையில் படுத்த படுக்கல சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, முட்டு வலி, நரம்பு வலி, சில குடும்பத்தில் எலும்பு தேய்மானம், சில குடும்பத்தில் அப்பா வயிறு வலி, இடுப்பு வலி, சில குடும்பத்தில் மார்பிள் கேன்சர், சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் சுகர் பிரஷர், சில குடும்பத்தில் தலையில் பிரச்சனை, சில குடும்பத்தில் சிறு பிரச்சனை, அப்பா பல பிரச்சனை ராஜா. யாரெல்லாம் சின்ன சின்ன காரியத்தில் பலவீனத்தோடு சோர்ந்து போய் காலை வேலை சரீரத்தில் சோர்ந்து போய் ஜெபிக்கிறாங்களோ சில குடும்பத்தில் அப்பா அவசர சிகிச்சையில் இருக்காங்க. யாரெல்லாம் காலை வேலையில் பலவீனத்தோடு அப்பா ஜெபிக்கிறாங்களோ எங்களோட அக்கிரமம் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கு ராஜா. தலைமுறை சாபம் எதுவாக இருந்தாலும் நீக்கி போடுங்க ராஜா. எந்த வீட்டு விரோதமாக எந்த இடத்துல அப்பா பலவீனப்படுத்துகிற ஆவி கிரியை செய்தவனுக்கோ எல்லா கிரியிலும் அழிவுபடுது ராஜா. உங்களுடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கி தாங்க. இந்த நாளும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான சுகம் தரேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுக்கு ராஜாவுடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாம திருமத்தம் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்பட முடியாது, அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிக்க உங்கள் ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. ரிசல்ட்டுக்காக நிறைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க ராஜா. உங்கள் பிள்ளைகளே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்ன குரூப் எடுக்கணும், ரிசல்ட் வச்சு தான் மற்ற எல்லா காரியம் ராஜா. சகல வாசல் திறந்து தர வேண்டும். இந்த நாளும் யாரெல்லாம் வெளியில் பொருட்போறாங்களோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கொடுங்க. சகல குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துங்க ராஜா. அப்பா எங்களோட வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது உமக்கு தெரியும்ப்பா. நிறைய குடும்பத்தை திக்கற்ற பிள்ளை, நிறைய குடும்பத்தை தனிமை, நான் விதவையாக இருக்கிறேன், எனக்கு வயசாயிட்டு, எனக்கு யாரும் பார்க்க வரலஞ்சு பல காரியத்தை ஜெபிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கொடுங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசுறீங்க. இந்த நாளை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் டிவி பார்க்கக்கூடாது, தேவையில்லாத நாடகத்தில் அடிமையாக இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் படம் பார்க்கக்கூடாது, செல்ஃபோனில் தேவையில்லாமல் அடிமையாக இருக்கக்கூடாது, எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசுறீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சகல பாதுகாப்பு தாங்க. வாலிப பையங்க ரட்சிக்கப்படணும், தேசத்துக்குள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். உம்முடைய ஜீவன் கற்பனிகிறோம். இந்த நாளை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காரத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவனும் பரிசுத்தவனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கண்டிப்பாக தனி ஜபம் பண்ணணும், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி என்று டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். உங்களுடைய ஜபத்தின் மூலியமாக எங்களுடைய ஊழியத்தை தாங்குங்கள். நீங்கள் ஒரு எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 நம்பருக்கு ஃபோன் செய்தால் நாங்கள் குடும்பத்துக்காக நேரடியாக ஜெபிப்போம். 2:08 ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய வம்சங்களையும் தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Please subscribe our channel, click the like and share.
click the bell. God bless you.